வணக்கம், நான் மீனாட்சி அம்மா பேசுகிறேன். ஒரு கதை சொல்கிறேன். அதாவது ஒரு காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு காகம் வந்து கிளையில் உட்காந்துருக்கு. அதுக்கு இரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்படி நாலு பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குளத்துக்குள்ளார ஒரு முயல் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்னடா ஒரு முயல் இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கே, ஏன் என்ன ஏன் இப்படி விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த முயல்கிட்ட அந்த காகம் கேட்டிருக்கு. என்னைய வந்து ஒரு ஓநாய் வந்து விரட்டிக்கிட்டு வந்துச்சு, அதில் நான் தவறி இந்த குளத்துக்குள்ளே விழுந்துட்டேன், என்னையே காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து காகத்திட்ட சொல்லியிருக்கு. உடனே அந்த காகம் இப்படி சுற்றி பார்க்கும்போது ஒரு ஆலமரத்து விழுது வந்து அந்த இடத்துல கிடந்திருக்கு. சரி, அந்த முயல்கிட்ட சொல்லியிருக்கு, நான் அந்த விழுதை எடுத்து உனக்கு அந்த தண்ணிக்குள்ளே போடுறேன், நீ அதை பிடிச்சிக்கிட்டு நீ கரையை ஏறிடு, நான் அதை பிடிச்சி கரைக்கு இழுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த காகம் சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லி அந்த விழுதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போடவும் அந்த முயல் வந்து பிடிச்சிக்கிருச்சு. காகம் வந்து அது வாயிலே பிடிச்சி இழுத்து கரை சேர்த்துருச்சு. கரை சேர்த்த உடனே அது ரெண்டும் வெளியே ஏறி நண்பர்கள் ஆயிடுச்சு. அந்த ஒரு உயிரை நம்மளை காப்பாற்றுச்சுங்கிற ஒரு நட்போட ரெண்டும் ஒரு நல்ல உறவாக சிநேகிதமாக ஆயிடுச்சுங்க. அதுகளுக்குள்ள அதுகளுக்கிட்ட கிடைக்கிற காய்கறி எதையோ உணவுப் பொருள்களை அது ரெண்டும் பகுந்ததுன்னு ஒரு நண்பர்களாக ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யணும். அதனால் அந்த காகம் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதை உயிரை காப்பாற்றுச்சு. அது மாதிரி நம்மளும் மனிதராக பிறந்தவங்க யாருக்காவது ஒரு சின்ன ஒரு உதவியாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். எல்லாரும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. வணக்கம்.